ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வகோமு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு தோசை தான் பண்ண போகிறேன் வாங்க அதுக்கு நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன் அதே டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு டம்ளர் இப்போது அந்த டம்ளரில் முக்கால் பங்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி மேக்சிமம் மூணு மூணு டு ஒரு அஞ்சு மணி நேரம் இது ஊறுனா நல்ல அரிசியும் ஊரிறும் பருப்பும் ஊரும் இப்போ இதை நான் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இது நல்லா ஊறிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பருப்பும் நல்ல நசுக்கி பார்த்தா உடையணும் அந்த அளவு இருந்தால் போதும் இப்போ தண்ணியை எடுத்துக்கிடுவோம் நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே போடுவேன் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு நம்ம காரத்துக்கு தேவையான நான் வத்தல் மட்டும் ஒரு ஏழுலேருந்து எட்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் இது கூட நீங்கள் மொ மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட மிளகாய் இல்லை அதனால் வெறும் வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்சி ஜார்லேயே அரைக்க போகிறேன் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்ப தான் வந்து ரொம்ப குறுகுறுன்னு இருக்க வேண்டாம் ரொம்ப மையாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப மையாக இருந்தால் ஒரு மாதிரி வலுவழுன்னு இருக்கும் இந்த தோசை அதனால் ஓரளவு குறுகுறுன்னு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ இந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக மாவை எடுத்து அந்த தண்ணியை கலந்து லேசாக ஊற்றிட்டு நம்ம இந்த தோசையை வார்ப்போம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நான் இதற்கு வேறு எந்த தாளிப்பும் கொடுக்கலை கொஞ்சம் காயம் மட்டும் சேர்த்துருக்குறேன் நம்ம இப்படியே இதை ஊற்றிக்கலாம் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இதை அரைச்சி நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம் இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரெடிமேடு தோசை நம்ம அப்படியே அரைச்சிட்டு உடனே இந்த அடை ஊற்றின மாதிரி ஊற்றிடலாம் நான் வெங்காயம் எதுவும் தாளிக்கல உங்களுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்படியே சாப்பிட்டாலும் கூட நல்லாயிருக்கும் நல்ல மொறு மொறுன்னும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லிக்கு மாவு இல்லாத நேரத்தில் நம்ம அடைக்கி நிறைய எல்லா பருப்பும் கலந்து கடலைப்பருப்பு எல்லாம் கலந்து போடுவோம் அது இல்லாமல் வெறும் துவரம் பருப்பை மட்டும் வச்சு அரிசி கூட சேர்த்து இந்த தோசை செய்து பாருங்கள் டேஸ்ட்டில் திருப்பி திருப்பி நீங்கள் இதை செய்து சாப்பிடுவீங்க இப்போ இதுக்கு தா ஊற்றி தாளிச்சிட்டு பண்ணினீங்கனாலும் இல்லை தோசைக்கு ஊற்றினாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நான் ஊற்றி இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் நல்ல லேசாகவும் இருக்கும் நீங்கள் கனமாக அடமாக ஊற்றுற மாதிரி ஊற்றணுனாலும் ஊற்றலாம் இல்லை தகடாக ஊற்றணும் அப்படின்னாலும் இப்படியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி அடையாக செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இதில் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து தான் ஊற்றுறேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட தான் இதில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் உங்களுக்கு வேண்டான்னா கம்மி பண்ணிக்கிடுங்க இதுக்கு நான் ஒரு காரமான ஒரு தேங்காய் துவையல் தான் அரைச்சிருக்கிறேன் சட்னி தான் அரைச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்ல இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்